ஒருத்தோட இறப்புக்கு அங்க எல்லாராலையும் கண்ணீர் சிந்த முடியும்னா அது யார் இருந்தாலும்லாம் வராது. இன்னைக்கு நடிகர்களா இருக்கிறவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க, அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க, ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க. இல்லை, இன்னைக்கு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒருத்தரை கேள்விப்பட்ட, அவருடைய படங்களே பார்க்காத, அவருடைய அரசியல் ஆளுமை தெரியாத, அவர் அரசியல்லையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் புரட்சிகள் தெரியாத யாரோ ஒருத்தர் கூட வருத்தப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர் செஞ்ச அவ்வளவு விஷயம் வரிசை அடிக்கிட்டே போலாம் என்னெல்லாம் செஞ்சாரு. ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, ஒருத்தர் இருக்கும்போது அவரை கொண்டாடவே மாட்டோம். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி அப்படியே உச்சி முகர்ந்து அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும். ஆனால் கேப்டன் அவர்கள் இருக்கும்போதே இங்கே நிறைய பேர் அவர் பேசியிருக்காங்க, ஏன்னா அவ்வளவு செஞ்சுருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல முதலமைச்சரை நம்ம தவற விட்டுட்டோங்கிற வார்த்தை இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. இது நான் சும்மா சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல முதலமைச்சரை நம்ம தவற விட்டோம். ஏன் நல்ல முதலமைச்சரை தவற விட்டுட்டோம்? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பணங்காசு மேலே ஆசைப்படாத ஒரு அரசியல்வாதியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து ஊழல் பண்ணாமல் இருந்தாங்க, பணங்காசு மேலே ஆசை இல்லாமல் இருந்தாங்க, மக்களுக்கு செய்கிறதுக்காக இருந்தாங்கன்னு ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெற்றுருக்காங்க. சமகாலத்தில் நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆள் மேலே எந்த அப்பளுக்குமே இல்லையா, அந்தாலும் பணங்காசு மேலே ஆசைப்படவே இல்லையா, மக்களுக்கு செய்யணும் தான் நினச்சேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னோன்னா கண்ணை மூடிட்டு விஜயகாந்த் அவர்களை வைக்காங்க. அவர் பொறுப்புக்கே வரலை, அப்புறம் எப்படி அவர் பணங்காசுக்கு ஆசைப்படலை? ஆனால் அவர் நடிகர் சங்க பொறுப்பு இருக்கும்போது அவர் செஞ்ச விஷயங்களை எல்லாரும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நடிகர் சங்க பொறுப்புக்கு வரும்போது அவர் அதை வச்சு பகட்டு வாழ்க்கை காசு பணம் சம்பாதிக்கிறது யோசிக்காம நடிகர் சங்கம் மேல இருக்க கடனை அடைச்சார். எல்லா நடிகர்கள்ட்டையும் சமகால நடிகர்கள் இருப்பாங்க, அவரோட சின்ன பசங்க இருப்பாங்க, பெரியாட்கள் இருப்பாங்க, எந்த ஈகோ இல்லாமல் எல்லாரையும் போய் கூப்பிட்டு போய் வெளிநாடுகளுக்கு எடுத்துட்டு போய் அந்த பணம் காசு சம்பாரிச்சு நல்லா நீங்க கவனிக்கிறேன். நடிகர் சங்கத்தோட கடன் இருக்கேன், நடிகர் சங்கத்துக்கு நிரந்தர தலைவராக அவர் இருக்க போறது கிடையாது, அவருக்கு போகிறது கொஞ்சம் காலம். ஆனா நான் இருக்கும்போது என்ன செஞ்சேன், இதுவரைக்கும் நடிகர் சங்க வரலாற்றுல விஜயகாந்த் அவர்களை செஞ்சதை எந்த நடிகருமே செய்யல, எந்த நடிகருமே செய்யல. ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் இன்னைக்கும் இப்போ இந்த தூத்துக்குடியில் பெருவெள்ளம் வந்துச்சுல, தூத்துக்குடியில் இறங்கி தூத்துக்குடியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து முள்ளிக்காடுன்னு ஒரு ஒரு மீனவ கிராமத்துக்குள்ளே போகிறோம், அந்த குக்கிராமத்துக்குள்ளே போகிறோம் அங்கே ஒரு வீட்டு பீரோவில் விஜயகாந்த் அவர்களுடைய படம் எப்படி உங்ககிட்ட விஜயகாந்த் அவர்கிட்ட படம் இருக்குது? இதை நீங்கள் யார்கிட்ட பார்க்கலாம்? எம்ஜிஆர் அவர்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். ஏழை எளிய மக்கள், சாமானிய அடிப்படை மக்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் எனக்கு அதை செஞ்ச இதெல்லாம் கிடையாது, இவர் தான் எனக்கான தலைவன்னு ஏழை எளிய மக்கள் அடையாளம் காட்டுற ஒருத்தரை கேப்டன் வந்துருந்தாங்க. ஒரு நல்ல மனுஷங்கிற வார்த்தையை தான் அவருக்கு பயன்படுத்திட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா அவர்கிட்ட எந்த போலித்தனமும் இல்லாமல், அது அது சினிமா தான், நடிப்பு தானேங்க. எல்லா நடிகர்களுமே புரட்சி பண்ணுற மாதிரி, அதிகாரத்தில் இருக்கவங்களை தட்டி கேட்குற மாதிரி, அக்கிரமங்களை எதிர்த்து பேசாமல் நடிப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் தான் ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் நடிக்கும் போது அது நடிப்பு மாதிரியே இருக்காது. நீ அவர் ஒரு மற்றதெல்லாம் விட்டுருங்க, அதிகாரத்தில் நடக்கிற அக்கிரமங்களை தட்டி கேட்கும்போது, அடிப்படை மக்களுக்காக குரல் கொடுக்கும்போது, ஏழை எளியவர்களுக்காக புரட்சி செய்யும் போது அவரோட நடிப்பு உண்மையாக இருக்கும். அதனால தான் அவர் புரட்சி கலைஞர்னு சொன்னாங்க. விஜய் சத்யராஜ் அவர்கள் கூட சொல்லுவாங்க, பள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதையெல்லாம் சொல்லி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கொடுத்துட்டே இருந்தேன். அவர் வந்து நடிகர் ஆகி நிறைய பணக்கா சம்பாதிச்சதுக்கப்புறம் கொடுத்தாரா, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தாரா, இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகும்போது அப்போ வந்து மக்களை கவனிக்கிறக்காக கொடுத்தாரா? இல்லை, வாய்ப்பு தேடி சென்னை வந்த காலத்துலேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அரசியலில் நீங்கள் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யாருமே பார்க்காம இவன் வந்து இதுக்காக தேவைப்படுவேன், அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடுத்தா இது நடக்கும், இவனுக்கு கொடுக்குற முடியல, இந்த அது ஒன்றுமே கிடையாது. எவன் வந்தாலும் கூட வடிவுக்கரசி அவர்கள்லாம் சொல்லுவாங்க, சினிமா ஸ்பாட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, பேமெண்ட் வரும், ஏய் மறையிலேருந்து இந்த ஒருத்தன் வந்தாலடா அவனுக்கு கூட, ஏய் இந்த மேலூர்லேருந்து ஒரு பேர் வந்தாலும் அவனுக்கு கூட, ஏ இந்த பொள்ளாச்சிலேருந்து ஒருத்தன் தேடி வந்தாலே இது கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொடுத்தார். இந்த வார்த்தையை தான் நான் அடிக்க விடுவேன், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? அது அவருடைய பண்பு. சரி, கொடுக்கறது மட்டும்தான் அவரோட பண்பா? இல்லை, ரௌத்திரம் பழகுன்னு தமிழில் ஒரு வார்த்தை. என்ன ரவுத்திரம் பழகு? எங்கேயாவது ஒரு அநியாயம் நடக்குது, எங்கேயாவது ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா எந்த விதமான சின்ன தயக்கமும் இல்லாமல் அதை எதிர்த்து கேள்வி கேட்டேன். எல்லாரையுமே கேள்விப்பட்டிருக்காரு, எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்காரு. அவருடைய உடல் நலத்தில் சில சிக்கல்கள் இருந்துச்சு, அவர் பேசின துணி ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு, ஆனால் அவர் கேட்கறது நிறுத்தவே கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவர் பேசின விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் எடுத்து போய் பாருங்களேன். சே, ஒரு ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு உடல்நிலை சரியில்லாத போதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுமா, அவர் நல்லா இருப்பார் அப்படிங்கிறத கடந்து அவர் மறுபடியும்
முதலமைச்சர் ஆவாருங்கிற ஒரு கனவு இன்னும் ஏழை எளிய மக்களுடைய அந்த ஈரமான நெஞ்சில பிசுபிசுப்பா ஒட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. கேப்டன் ஒரு தடவையாவது சிஎம் ஆயிட மாட்டாரா, ஒரு தடவையாவது நமக்கு தலைவர் ஆயிட மாட்டாரா? நீ கேப்டன் சிஎம் ஆனா எப்படி இருந்துக்குங்கிறத யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அந்த 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 ஆட்சி எப்படி இருந்துக்கணும்னா, ஊழல் இல்லாத ஆட்சியா இருந்தவங்க நல்லா தைரியமா என்னால சொல்ல முடியும், ரொம்ப திராணியோட சொல்ல முடியும். இல்லையா காசு காசு சாகும்போது கூட அருணாக்குடி அத்து விட்டதாயா புதைக்க போடுறான்னு அவர் சொன்ன வார்த்தைகள் மேடைக்காக சொன்னது கிடையாது, ஓட்டுக்காக சொன்னது கிடையாது, அவர் அடிமனசுலன்னு சொல்லுவாங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இருந்திருக்கு, எங்கேயும் எவனும் திருட முடியாம இருந்திருக்கு, ஒரு ஒரு அடாவடியான ஆட்சி இருந்திருக்கு, அக்கிரமக்காரர்களுக்கான அடாவடியான ஆட்சி. எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு, எல்லாருக்கும் செஞ்சிருப்பாரு. ஏழைகள் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு பெரிய உதவியானது. இன்னைக்கு கேப்டன் அவர் எழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசதான் போறோம், எல்லாரும் அவரை மிஸ் பண்ண தான் போறோம். அவர் ஏன் ரொம்ப போட்டிருத்த வகையில இருந்தார்னா, அவர் யாரெல்லாம் கேள்வி கேட்டாரோ அவங்களுக்காக வருத்தமும் போட்டிருக்கு. நீங்க இன்னைக்கும் போய் பாருங்களேன், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்தப்போ அவர் அழுதுருப்பார், அவருடைய குறைகளை மேடைகளில் சுட்டி காட்டியிருக்கிறாரு, அவரை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு, அவரை எதிர்த்து இருக்கிறாரு. ஆனா அவர் மனசு செத்து போயிட்டானோன்னு அழுகிறது இருக்குல்ல, அது மனசு இருந்தால பொய்யாக அழுக தெரியாத, பொய்யாக சிரிக்க தெரியாத, பொய்யாக கோவப்பட தெரியாத, பொய்யாக நடிக்க தெரியாத ஒரு நிஜ வாழ்வு நிஜ மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு நம் எல்லாருடைய இழப்பு.